ஹாய் ஹலோ மக்களே, நம்ம சில என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கம்மாய்க்கு வந்திருக்கோம். என்ன பிடிக்க போறோம்னா, இங்க வாவல் மீன் கிடக்கும் சொல்லியிருக்கா, அதை தான் பிடிக்கிறக்கா வந்திருக்கோம். பாருங்க, வாவல் மீன்லாம் பிடிச்சி நம்ம ஒரு கிரில் மாட்டை தான் மச்சல் இன்னைக்கு வச்சு சாப்பிட போறோம். நம்ம சில புதுசாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க, சூப்பரா என்டர்டைன்மெண்ட் சூப்பராவே இருக்கு. என்ன இங்க பாருங்க, இதான் மக்களே வாவல். நீ கடல் வாழ் போத்திருப்பீங்க, இதுதான் ஏரி வாவல். இங்க பாருங்க, இது கம்மாயில் இருக்கு. இங்கே ஒரு பிராசன் இருக்கு, இந்த பிராசன் ஒரே மாதிரி கிடைக்குதே. சைஸ் பத்தியா, இந்த கேமரா என்ன தானே பாருங்க, அடிக்கிறத தெரியல நீட்டா. இது பாருங்க, நல்ல ஒரு சைஸ் மக்களே. மக்களே, நம்ம ஒரு வழியாக மீனெல்லாம் எனக்கு பிடிச்சி முடிச்சாச்சு மக்களே. வீட்டில் போய் சுத்தம் பண்ணுறதை நல்லா காமிக்கிற மக்களே, ஃபுல்லாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. இந்த மீனை வச்சு தான் மக்களே எனக்கு சுட்டு சாப்பிட போகணும். இங்கே பாருங்க, வாவல் மீன் இன்றைக்கி தான் பிடிச்சிட்டு வந்தோம். ஆஞ்சிஞ்சு ரெடியாக வச்சுருக்கோம் மக்களே. இப்போ நமக்கு வந்து கோடு போட போகிறோம். நல்லா கோடு போட்டுருக்கோம். அப்போ தான் மக்கள் மசாலா சேரும். இந்த அளவு நம்ம கோடு போட்டுருக்கோம். இவட்டு கோடு போட்டுருக்கோம். இது வந்து நம்ம மசாலா அப்படி போனோம். இந்த பாருங்க மசாலா, இந்த மசாலா தான் நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் என்னென்ன போட்டுக்கோம்னா, நவீன் பொடி, உப்பு, எண்ணெய், இது மூணு தான் மக்கள் அப்ளை பண்ணி. கேப்பில் நல்லா மசாலா வச்சுருந்தோம். எந்த அளவுக்கு மசாலா அப்ளை பண்ணிருக்கோம், இந்த அளவுக்கு அப்ளை பண்ணிருக்கோம், அப்படி இந்த சீன் அப்ளை பண்ணிருக்கோம். மக்களே, நம்ம ஒரு வழியாக பாருங்க மசாலாஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு. பாருங்க, ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் மக்களே, ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும். நல்லா செய்யலாம் போடணும், எல்லாத்தையும் போட்டேன். பத்து நிமிஷம் ஊறுச்சா நல்லா மேனேஜ் செய்யணும். ஒரு பத்து நிமிஷம் மக்களே நல்லா மீன்லாம் ஊறிச்சு மக்கள். பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா ஊறிச்சு. நம்ம வந்து ரைஸ் கவர் தான், நம்ம ரைஸ் கவரில் தான் நம்ம வச்சு பண்ண போகிறோம். உள்ள இறங்காம அது உள்ளே நிற்கும், வெளியே இறங்க. சாட்சி காய்கிறோம். இன்னொன்னுங்க, இந்த அளவுக்கு நம்ம பண்ணியாச்சு மக்களே. இந்த மீன் வால் மட்டும்தான் தெரிஞ்சிட்டு போகுது. நம்ம இந்த அளவுக்கு முடிச்சாச்சு. நான் அடுப்பில் கங்கடக்க நம்ம எடுத்து அப்படியே சுட ஆரம்பிச்சிடும் மக்களே. அப்படியே ஆரம்பிச்சு நம்ம கட்டுமி போட்டு கரெக்டான மாதிரி தவா கம்பியாது. இப்போ நம்ம கட்டு கம்பி போட்டு கட்டினாதான் அது வராது.
நல்லா தெரியுதுல்ல. நம்ம கட்டி முடிச்சாச்சு பாருங்க, ஒரு மீன் ஃபுல் பாய்ஸன் முடிச்சாச்சு. நம்ம இன்னும் சுடுறதா மக்களை வேலை, நாங்கள் அப்படியே சுட்டுருவோம். பாருங்க நம்ம வந்து கெவா பண்ண பண்ண பண்ணுறோம், இது மேலே வச்சு தான் நம்ம சுடணும், ஏன்னா நெருப்பு ஓவராக போடும். இதை போட்டு ஒரு கட்டையும் போய் போட்டுருக்கோம். அதான் நம்ம கட்டியாச்சு பாருங்க, இந்த அளவு ரெடியாக இருக்கு. நமக்கு அப்படியே கங்கில் வச்சு நம்ம கங்கில் செய்ய வேண்டியது என்ன அப்படியே ஆகணும். பாருங்க அடுப்பு நல்லா எரிஞ்சிருக்கு, நம்ம தூக்கி அப்படியே மீன் தூக்கி வச்சுருவோம். பாருங்க மீன் தூக்கி வைக்கிறோம், அடுப்புலாம் ஸ்ட்ரைட்டாக நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா எரிஞ்சிக்கிருக்கு, தூக்கி அப்படியே வச்சுருவோம். அதான் மக்களே அப்படியே எரிஞ்சிருச்சு லேஸ் லேஸாக, அப்படி அந்த வெப்பத்துலேயும் நல்லா வெந்து வந்துடும் மக்களே. நம்ம சேனல் புதுசாக மக்கிறா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க. வேக எப்படி அரை மணி நேரம் ஆகுமா? வச்சு சவட்ட வேண்டியது இன்னைக்கு ஒரு புடியா நல்லா வந்து கேட்கு மக்களே. உங்களுக்கு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன், இப்போயே அந்த சவுண்டு கேட்குது, அது மசாலாலாம் ஹீட் ஆகுது. மக்களே வேற லெவலில் வந்துக்க இருக்கு, செம்ம வாடகை இருக்கு பாருங்க. ஒரு சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு வந்துக்க இருக்கு. என்ன இப்போ வெளியே வந்துருச்சு மக்களே, நம்ம திருப்பி போட்டுருவோம் பாருங்க, இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வெந்துருக்கு மக்களே, அதனால நம்ம திருப்பி போட்டாச்சு பாருங்க. இதெல்லாம் உள்ள ஆயில் பூரா வெளியே வந்துருச்சு பாருங்க, இது பாருங்க உள்ள ஆயில் ஆயில் ஊற்றுன்னு பார்த்தீங்களா, அது பூரா வெளியே வந்துருக்கு பாருங்க. சரியான அண்ணலாம் இருக்குது, நம்ம நல்லா வெந்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே பிரித்து பார்த்தோன்னா தெரியும் பாருங்க, வேறு மாதிரி மீன் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நமக்கு ரெண்டு சரிமே நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாடை சூப்பராக இருக்குது மக்களே, சரியான வாடையாக இருக்குது. நம்ம கொஞ்சம் எத்தனை எடுத்து பார்த்துருவோம். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு ரெடியாயிருக்கு பாப்போம் மகளே, எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் இப்போ இறக்க ஆரம்பிச்சிடும். இந்த அப்படி இறக்கி பார்ப்போம், அப்படியே சுடுறா சுடாது எடு. சரி பாருங்க என்னென்னா என்ன மசாலா வெளியே வந்துருச்சு பாருங்க, வாட்டையை பாரு தூக்கி சொல்லிட்டு வேற மாதிரி வந்துருக்கு மகளே. நம்ம எடுத்து பார்த்துக்கோ கொஞ்சத்தில் நரிசே பா. வேற மாதிரி வெந்திருக்கும் நினைக்கிறேன். பட்டாளி கறி ஓடுது, ஆனா வெந்திருச்சு சரியான சூடு மக்களே. நம்ம இப்படி இந்த கம்பி எடுத்துரும், வெந்திருச்சு மக்கள் நல்லா. உங்க கம்பியில இந்த சதையை பார்த்தாலும் தெரியுங்க, இவருங்க உள்ள சதை என்னாச்சு கடுப்பாக இருக்குன்னா ஏன் அதுக்கே மாதிரியாக இருக்கு. கிளீனமாக இப்படி எடுத்து பார்த்துருவோம். வே பார்த்து வாழ்க்கைனா ஒன்றுமே இல்லை, வேறு லெவலில் வெந்துருச்சு மகளே. ஃபுல்லாக எடுத்து பார்த்துருவோம் சுடுறா. டபுள் டச் பண்ணிக்கிறேன் கிளியராக இருக்கு. கை எடுக்க போற மக்களே, பாருங்க மீன் வேற லெவலில் வந்துருக்கு பாருங்க. இங்க பாருங்க மீன் எப்படி இருக்குன்னு, வெறித்தனமா வந்துருக்கு மக்களே.
பாருங்க பூ மட்டும் வந்துருக்கு சொல்லுவா ஆளு அப்படிதான் மக்களுக்கு வந்துருக்கு சொல்ல போனா பாருங்க 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 எப்படி வந்துருக்குண்ணே வேறு இந்த பாருங்க அது உள்ள குழம்பு மட்டும் உள்ளது பாருங்க மக்களுக்கு உள்ளே இருக்கு மக்களே பாருங்க வெறித்தனமாக வந்துருக்கு பாருங்க உனக்கு பிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க பூ மட்டும் வருது பாருங்க வேறு லெவலில் வந்துருக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் சரியான சூடு பாருங்க மண்டையெல்லாம் பார்த்தீங்களா வேறு லெவலில் வந்துருக்கு பாருங்க அப்படியே திருப்பி போட்டேன் சில்லர் பண்ணியதுனால அது எப்படி ஒட்டிக்கிச்சு மக்களே நம்ம எப்படி வெறித்தனமாக வந்துருக்கு பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா இப்படி அலக்கலக்காக வருது இவருங்க கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு வாங்கிடுவோம் நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படின்னு சொல்ல பண்ண முடியும் இந்த அப்படி இந்த சாரில் எப்படி நினைச்சு சம்மா சூடு மக்களை நாங்கள் நினைச்சோட பார்க்கல இவ்வளோ டேஸ்டாக இருக்கணும் சரியான டேஸ்ட்டு நீ பாருங்களேன் பாருங்க குழையும் இல்லை குழஞ்ச மாட்டேயும் இல்லை வேறு லெவலில் இருக்குது மக்களை புட்டு புட்டா அதில் இந்த கிரேவி மட்டும் உள்ள தான் மக்களை வெறித்தனமாக இருக்குது வேறு சரியான டிஸ்ட்டு சிக்கனோட உங்களுக்கு இப்படி வருமா தெரியல நீ பாருங்க பாருங்க முள்ளில்லா மீன் மக்களை வாவலி வேறு லெவலில் இருக்குது நம்ம சேர்ந்து புதுசாக பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க எனக்கு சொல்லோட வரல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு மக்களே இந்த பயல் தானே நான் மட்டும் போய் சொன்னேன் என்ன வந்துட்டு நான் பயிரை கேட்டு பார்த்தேன் நல்லா இருக்கு வேற லெவல இருக்கு சரியான பிச்சு காமிக்கிறேன் வேற லெவல இருக்கு சாப்பிடுறேன் மீன் டேஸ்ட்டுங்கிறத இல்லை சிக்கன் மட்டும் இருக்குது சரியான டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி வீடியோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டிடுங்க அடுத்த வீடியோ நிறைய வீடியோ பார்க்கலாம் சோ பை கைஸ் பை பை.